உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கின்ற அன்பு நகர் பகுதியில் இருக்கின்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற கவிதா அவர்களுக்காக இன்றைக்கு வாக்களிக்க இன்றைக்கு நாங்கள் குடும்பத்தோடங்கி அவர்களை தந்திருக்கிறோம். பொதுவாக வாக்கு அளிக்கின்ற அந்த பணியின் அந்த நாள் என்று வரும்பொழுது ஏழு ஏழைகளுக்கெல்லாமே வந்துடுறது வழக்கம். கொஞ்சம் ஆஃப் நாள் லேட் ஆயிடுச்சு. பொதுவாக மக்கள் இன்றைக்கு நிறைய இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே மட்டும் இல்லை, வருகின்ற செய்திகள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நிறைய இடத்துல மக்கள் காலந்த சீக்கிரம் வந்துடுறதா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், மாண்பு முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை நான் வாக்களிக்கின்ற நிகழ்வாக பார்ப்பதை காட்டிலும் மக்கள் எங்களுக்கு கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்தில் வந்து மனுக்களை அளிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கின்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாம் கொடுக்கின்ற அந்த மனுக்கள்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் முகவரி என்கிற திட்டத்தின் மூலமாக எப்படியெல்லாம் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை அவருடைய தேவைகளை எல்லாம் மனதில் தாங்கி தான் இன்றைக்கு வாக்களிக்கிற இடத்துக்கே வந்திருக்காங்க. அந்த கோரிக்கைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் உடனடியாக படிப்படியாக நிறைவேற்றுகின்ற வண்ணம் எங்களுடைய செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கேன். நான் இன்னும் பார்க்கல, நானும் இப்பதான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன். நான் மேபி இன்னும் ஒன் ஆர் டூ வருஷம் தெரிய வரும், வரும்போது கண்டிப்பா. ஆனால் முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும், ஊரக உள்ளாட்சி தேர்தலே உங்களுக்கு எல்லாருமே சொன்னது தான். நடந்து முடிந்த தேர்தல், இப்போ நடந்து முடிந்த 9 மாவட்டத்தில் நடந்து முடிந்த அந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா, என்ன முறையோ அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். இதை நம்ம ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு இதையும் இது பண்ணக்கூடாது. மக்கள் அவங்க விருப்பப்படி யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அதுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லலாம். அந்த 9 மாவட்ட தேர்தலுமே நமக்கு நடந்துச்சு. அதில் பல பேர்லாம் சொன்னாங்க, சார் நான் ஒரு 3 வாக்கு வித்தியாசத்தில் போயிடுச்சு, 4 வாக்கு வித்தியாசத்தில் போயிடுச்சாங்க. அது எத்தனை வாக்காக இருந்தாலும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவங்க ஜெயிச்சாங்க, ஜெயிச்சதாக தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் மாநில முதலமைச்சராக உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் அது நேர்மையாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறதா எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை பொறுத்தளவில் வந்து அதிமுகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஏதாவது ரிசல்ட் வரும்போது தாங்க தெரியும். ஏன்னா இப்போ 2000 போன வருஷம் நாங்கள் நடக்கும்போது அப்படிதான் சொன்னாங்க, அன்பில் மகேஷ் பேருக்கு ஒரே இழுபறியா இருக்குது, அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு தான் பேசுறாங்க. எனக்கே தெரியல, 49,697 வாக்கு வித்தியாசம் நாங்கள் ஜெயிச்சுனாங்க. அதனால மக்கள் வந்து அப்படி ஈஸியெல்லாம் நம்ம கணிச்சிட முடியாது. நாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அன்றைக்கு இருந்த எப்படி இருக்கு, ஆட்சி எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற நிர்வாகம் எப்படி இருக்குன்றது, அதை பார்த்து தான் அவங்க ஓட்டு போறாங்க. நம்ம எவ்வளோனா நம்ம சாதனைகள் எவ்வளோ சொல்லி பேசினாலும் மக்களுக்கும் தெரியும் எந்த ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டால் வேலை நடக்கும், எது சரியான இடத்தில் நடந்து கொண்டிருக்கு, அவங்க நல்லா தெரியும். அதை யோசிச்சு தான் ஓட்டு போடுறாங்க. இல்லை, நிறைய இடத்துல வந்து நிறைய இடம் சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல இருந்துட்டு தான் இருக்கிறது. நாங்கள் அதுக்கான ஆக்ஷன் உடனே மாணவ முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. முந்தானத்தை நான் ஒரு புக் ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிருந்தபோது கூட சில மாவட்டத்திலேருந்து கருத்துக்கள் சொல்லும்போது, நம்மளோட தோழமை கட்சி எழுத்து போடுறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை எழுத்து போடுறவங்க யாராக இருந்தாலும் உடனடியாக அதை நீக்குங்கள் அப்படின்னு தான் வந்து முதலமைச்சர் அவர்களுமே சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நமது நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும், ஏன்னா அவங்க தான் முதன்மை செயலராக இருக்காங்க, நான் பல புகார்கள் அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னாங்க, தம்பி நம்மளை எழுத்து போட்டாங்க, யோசிக்க நீ நீக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதான் நினைக்கிறேன். ஏன்னா சின்னம் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு தெரியும், மக்கள் மனதில் பதிந்த சின்னம் அப்படிங்கிறது தெரியும். அந்த தஞ்சையில் நல்லா இருக்கு, மாநகராட்சி 20 பேரூராட்சி இருக்கு, 2 நகராட்சி, 2 மாநகராட்சி, புதுசாக கும்பகோணம் மாநகராட்சி வந்திருக்கு. மாநில முதலமைச்சர் டிசம்பர் 30 வந்துட்டு சென்ற பிறகு பல்வேறு திட்டங்களை இங்கே நமக்கு எப்படி 1300 கோடிக்கு மேல திட்டங்களை வழங்கினார்களோ, அங்கேயும் அதேமாதிரி 1200 கோடிக்கு மேல பல திட்டங்களை, நலத்திட்டங்களை, திட்டப்பணிகளை வந்து அடிக்கல் நாட்டிட்டும் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் அங்கே இருக்குது. நான் அதை நான் பேசும்போது கூட சொன்னேன், தேர்தலுக்கு முன்பு தலைவருடைய அலை வீசியதை கட்டம் டிசம்பர் 30 நீங்கள் தஞ்சைக்கு வந்து விட்டு சென்றது பிறகு அது 2 மடங்காக தலைவருடைய அந்த ஆதரவலை வீசிக்கொண்டிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் 100%க்கு 100% வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.